வணக்கம் அன்பு தோழிகளே. உடலின் மொழி பற்றி பார்த்துட்ருந்தோம். போன எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உடலை அது போக்கிற்கு விட்டுறோம். குழந்தையினுடைய தேவை அழுகையாக வெளிப்படுது அப்படிங்கிறது பார்த்தோம். அதுதான் உடலின் மொழியாக இருக்குதுன்னு பார்த்தோம். சாப்பாடு, சாப்பாடுங்கிற விஷயம் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள்? எல்லாருக்கும் ஒரு விருப்பமான ஒன்று தான். ஆனால் எப்போ சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டால் எல்லார்கிட்டே இருந்து வர்ற பதில் என்ன அப்படின்னா, நேரத்துக்கு சாப்பிடுவேன். இந்த நேரத்துக்கு சாப்பிடுவேன் அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னு எல்லாருக்கும் தெரியுமா? எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோம்? டைமிங்க்கு சாப்பிடுவேன், அதாவது காலையில் நான் 9 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேங்க, மதியம் ஆனால் 1 மணிக்கானால் நான் சாப்பிட்ருவேங்க, நைட்டு 8 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நம்மளாம் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது கிடையாது. நேரத்திற்கு சாப்பிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பசி அறியும் நேரம் பார்த்து சாப்பிடுதல். பசி அறியும் நேரம் எது? பசி அறியுது அப்படி, இது வந்து அகவயமாக செயல்படுது. பசி எப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? தெரியும், அதுதான் உடலின் மொழி. உடல் நம்மக்கிட்ட பேசுது. பசிக்கும் போது எப்படி பேசுது? வயிறு கடமுடான்னு சத்தம் கேட்கும், கபகபான் இருக்கும், ஒரு சிலருக்கு வயிறு சுண்டி இருக்கும், கிள்ளி இருக்கும், பல வகையை நம்ம சொல்லுவோம். இதுதான் பசி நம்ம கொடுக்குற ஒரு மொழி. அப்போ என்ன பண்ணுறோம்? ஐயோ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிட போகிறேன் அப்படின்றோம். இதுதான் பசி அறியும் நேரம். தாகம், தொண்டை வறளுது, உள்நாக்கு காயுது, உதடு காயுது, இது தாகம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மொழி. அப்போது தாகம் அறிந்து நீர் கொடுத்துக்கணும். இப்போ பசி இல்லை ஆனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, உணவு நம் உடலை புறம் தள்ளுகிறது. பசி இல்லை ஆனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, உணவின் மேல் நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது. பசி இருக்குது ஆனால் நான் சாப்பிட்லன்னா உடம் ஆரோக்கியம் கெடுது. இதே தான் தண்ணி இருக்கும். பசித்து புசி அப்படின்னு இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் சும்மா சொல்லலை. பசி எப்போ எடுக்குதோ அப்போ நம்ம சாப்பிடணும். உணவை அருந்து, நீரை உண் அப்படின்னு சொன்னாங்க. உணவை அருந்துனா என்ன அர்த்தம்? உணவை மென்று நொறுங்க தின்றால் 100 வயது வாழலாம். நல்ல மென்று ஜூஸ் ஆக்கி குடிக்கணும். நீரை உண் அப்படின்னா, மடமடான தண்ணியை குடிக்கக்கூடாது. நல்லா வாய்க்குள்ளே வச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொண்டு வந்து உமிழ் நீரோடு உடல் நம்ம குடித்தோம்னா தான் உடலுக்கு ஆரோக்கியம். அப்போ நேரத்திற்கு சாப்பிடணும் அப்படின்னா, இப்போ எந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? சாப்பிடும்போது பசியின் நேரம் அறிந்து சாப்பிடணும். தாகம் எடுக்கும் பொழுது நேரம் அறிந்து நம்ம தண்ணீர் குடிக்கணும். ஆங்கில அறிவாளர்கள், மேலை நாட்டு ஆங்கில அறிவாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுண்ட் பாடி சவுண்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமான உடம்பில் இருந்து தான் ஆரோக்கியமான நற்சிந்தனைகள் பிறக்கும் அப்படின்னு. இப்போ எப்படி சாப்பிடணும், பசியின் போது நம்ம உடம்பு எப்படி பேசுது அப்படிங்கிறத பார்த்தோம். உடலை வளர்ப்போம், உயிரை வளர்ப்போம். இனி வர அடுத்த வீடியோக்களில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது காத்திருங்க. விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.